Hi friends, Namaste. Welcome back to our channel. இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல part 3 வீடியோ தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து part 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருந்தோம். அதாவது அதுல வந்து pronoun பத்தி சொல்லி கொடுத்திருப்பேன். First person க்கு singular plural எப்படி படிக்கணும், அதே போல second person third person சொல்லி கொடுத்திருப்பேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படினா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அடுத்த எபிசோட் வந்து part 2 போட்டுறேன். அதே pronoun continuation தான். அந்த வீடியோவை நீங்க வந்து பார்க்கல அப்படினா அதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். pronoun அப்படினாலே அது வந்து கேஸ் எண்டிங்ஸ் வேற்றுமை உறுப்புகளோட தான் சேர்ந்து வரும். அப்படி வரக்குள்ள என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும் அப்படின்றத நான் செகண்ட் பார்ட்ல கொடுத்திருந்தேன். அதுக்கான ரெண்டுத்துக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்கிறது part 3 செஷன். அதாவது இது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படி சென்டென்ஸ் pronoun க்கு ஃபார்ம் பண்ணனும் அப்படின்றத பார்க்க போறோம். ரொம்பவும் ஈஸியான எபிசோட், ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கும் கூட. அது மட்டும் இல்ல, எப்பயும் போல உங்களுக்கு ஒரு 3 क्वेश्चंस வந்து நான் டெஸ்ட் கொடுக்க போறேன். மறக்காம அந்த டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணனும்னா ফুল வீடியோவையும் பார்த்தாதான் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். மறக்காம அதுக்கான ஆன்சரியும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கறேன் எத்தனை பேர் கரெக்ட்டான ஆன்சரை பதில் சொல்லிருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பயும் போலதான் இப்போதான் நம்மளுடைய சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படினா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். pronoun அப்படினா ஹிந்தில சர்வநாம் அப்படினு சொல்றோம். இத வந்து நம்ம தமிழ்ல பிரதிபெயர்ச்சொற்கள் அப்படினு சொல்றோம். இத வச்சு ஒரு 10 சென்டென்ஸ் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அதுக்கு அப்புறம் ஒரு 3 क्वेश्चन டெஸ்ட் கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், முஜே ஹிந்தி மாலும் ஹே. முஜே அப்படினா எனக்கு. இது வந்து pronoun க்கான word. முஜே அப்படினா எனக்கு. ஹிந்தி அப்படினா ஹிந்தி உங்களுக்கு தெரியும். மாலும் அப்படினா தெரியும் அப்படின அர்த்தம். இதுக்கு நாம இதுக்கு பதிலா பார்த்தா அப்படினு போட்டுக்கலாம். மாலும்னா தெரியும் அப்படின அர்த்தம். சோ ஐ நோ ஹிந்தி. எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து சிஸ்டர் உங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் வீடியோ போடுங்க அப்படினு சொல்றீங்க. சோ இந்த கிராமர் இந்த வீடியோ பாத்தீங்கனா ஒரு கிராமரும் கத்துக்கிற மாதிரி இருக்கும். ডেইলি யூஸ்புல்லான ஒரு சென்டென்சஸும் உங்களுக்கு கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு நோட்டிபிகேஷன் வர மாட்டேங்குது அப்படினு சொல்றாங்க. ஆல் கிளிக் பண்ணீங்கனாதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். முஜே ஹிந்தி மாலும் ஹை அப்படினா ஐ நோ ஹிந்தி, எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படினு அர்த்தம். அடுத்து மேரா கர் யஹா நஹீன் ஹே. மேரா கர் யஹா நஹீன் ஹே அப்படினா மேரா அப்படினா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு மேல் பர்சனை குறிக்கிற மாதிரி ஃபீமேலுக்கு மேரி போடுவோம். மேரா என்னுடைய, கர்னா வீடு, யஹா அப்படின்னா ஹியர் இங்கே அப்படின்னு அர்த்தம், வஹானா அங்கே. யஹா நஹீன் ஹே, நஹீன்னா இல்லை. அப்போ மை ஹவுஸ் இஸ் நாட் ஹியர் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் சென்டென்ஸ், யக் கிதாப் மேரி ஹை. யக் கிதாப் மேரி ஹை அப்படின்னா யக் அப்படின்னா இந்த அப்படின்னு அர்த்தம். இது இந்த அப்படின்னு சொல்லலாம். கிதாப் அப்படின்னா புத்தகம், புஸ்தக் அப்படின்னு இதுக்கு வேற வேர்டு இருக்கு புக்குக்கு. யக் கிதாப் மேரி அப்படின்னா என்னுடையது. திஸ் புக் இஸ் மைன். யக் அப்படின்னா இந்த, கிதாப்னா புக்கு, மேரி அப்படின்னா என்னுடையது. இது வந்து ஒரு ஃபீமேல் பர்சன் சொல்ற மாதிரி, ஏன்னா இங்க ரீ சவுண்ட்ல வந்திருக்குது. மேரா அப்படின்னா மேல் பர்சன், மேரி அப்படின்னா ஒரு ஃபீமேல் பர்சன். This book is mine. இந்த புத்தகம் என்னுடையது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மேரே லியே ஏக் பியாலா சாய் லாவோ. மேரே லியே ஏக் பியாலா, இது வந்து பாவனுடைய பாதி, ஃபர்ஸ்ட் பாவனுடைய பாதி இப்பு. பியாலா பியாலா சாயா அப்படி சொல்லலாம். சாய் லாவோ அப்படின்னா மேரேனா மேரே லியே அப்படின்னு சொல்லக்குள்ள எனக்காக அப்படின்னு அர்த்தம். எனக்காக, இதான் நம்ம பார்ட் 2 வீடியோல பார்த்துருப்போம். எனக்காக ஏக்குனா ஒரு, பியாலா அப்படின்னா கப் அப்படின்னு அர்த்தம், கப் ஆர் டம்ளர். கப் சாயா அப்படின்னா டீ. லாவோ அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். பிரிங் மீ அ கப் ஆஃப் டீ அப்படின்றது, எனக்கு ஒரு கப் வந்து டீ கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு, எனக்காக ஒரு கப் டீ கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸ். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், துமாரா நாம் கியா ஹை.
இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸ் தான். டுமாரோ அப்படினா உன்னுடைய அப்படின அர்த்தம். உன்னுடைய நாம் அப்படினா பெயர், கியா அப்படினா என்ன, உன்னுடைய பெயர் என்ன, வாட் இஸ் யுவர் நேம் அப்படினு சொல்றோம். அடுத்து 6th வன் கியா யக் டோபி तुम्हारे लिए है, क्या यह टोपी तुम्हारे लिए है। இது வந்து ஒரு क्वेश्चनिंग சென்டென்ஸ். இதுல வந்து क्या போட்டதனால நம்ம இது ஒரு क्वेश्चनिंग சென்டென்ஸ். யக் அப்படினா இந்த அப்படின அர்த்தம். டோபி அதாவது தொப்பி இருக்குது இல்லீங்களா, ஹேட் நம்ம போடுறோம் இல்ல கேப், அதுக்கு தான் நம்ம வந்து டோபி அப்படினு சொல்றோம். டோபி तुम्हारे लिए உன்னுடையதா அப்படினு கேக்குறாங்க. இந்த டோபி இந்த கேப் வந்து உன்னுடையதா அப்படினு கேக்குறதுக்கு क्या ये टोपी तुम्हारे लिए है, इज दिस कैप फॉर यू அப்படினு கேக்குறோம். அடுத்து பாரத் हमारा देश है, பாரத் हमारा देश है। பாரத் அப்படினா இந்தியா, நம்மளுடைய தேசம். பாரதம் பாரதம் हमारा அப்படினா நம்மளுடைய, அவர் தேஷ் அப்படினா தேசம் ஓகேங்களா. அப்போ இந்தியா இஸ் आवर கண்ட்ரி, பாரதம் நம்மளுடைய தேசம், நம்மளுடைய நாடு அப்படினு சொல்றோம். அடுத்த சென்டென்ஸ் 8th வன் तुम्हारे घर से स्टेशन कितनी दूर है। क्वेश्चनिंग சென்டென்ஸ் ஏ அப்படினா कितनी कितना இதெல்லாம் வந்துச்சுனா நம்ம क्वेश्चनिंग சென்டென்ஸ்ல சொல்வோம். तुम्हारे घर से स्टेशन அது வந்து சாவனுடைய பாதி, இஸ் स्टेशन स्टेशन कितनी दूर है அப்படினா तुम्हारे அப்படினா உன்னுடைய, घर அப்படினா வீடு, घर से அப்படினா வீட்டில் இருந்து அப்படின அர்த்தம், from your house வீட்டில் இருந்து, स्टेशन அப்படினா ரயில்வே ஸ்டேஷனா இருக்கலாம் ஓகேங்களா. स्टेशन कितनी दूर அப்படினா எவ்வளவு தூரத்துல இருக்குது, உன்னுடைய வீட்டில இருந்து ஸ்டேஷன் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது அப்படினு கேக்குறதுக்கு तुम्हारे घर से स्टेशन कितनी दूर है। How far is the station from your house அப்படினு கேக்குறோம். நீங்க அப்படி far போடல அப்படினா distance-உம் நீங்க போட்டுக்கலாம். Next 9th sentence, yak choti kalam meri hai, yak choti kalam meri hai। yak அப்படினா இந்த, இது அப்படினு அர்த்தம், choti அப்படினா சின்னது small, கலம் அப்படினா பேனா. இங்க ஏன் சோட்டி போட்டுக்கணும்னா அதுக்கான ரீசன் வந்து இந்த மேரி அப்படிங்கிறது. ஒருவேளை மேராவா இருந்தா நம்ம சோட்டா போடுவோம், இங்க வந்து ஃபெமில வந்ததனால நம்ம வந்து இங்க சோட்டி போட்டுறோம். ஏ சோட்டி கலம் மேரி என்னுடையது அப்படினு அர்த்தம். இந்த சோட்டே சின்ன சிறிய பேனா வந்து என்னுடையது அப்படினு அர்த்தம். This is my small pen என்னுடையது. அடுத்து 10th வன் ராமச்சந்திரஜி, ரா மா ச இந்த தாவனுடைய லாஸ்ட் ந புள்ளி வைக்கிறோம், இன் த்ர ஜி, ராமச்சந்திர ஜி ஹமாரே அத்யாபக் ஹைன். ஏன் நம்ம ஹைன் போடுறோம், இங்க வந்து ஜி அப்படின ஒரு ஒரு ரெஸ்பெக்டட் வேர்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க, அப்பனா அதுக்கு நம்ம முடிக்கக்குள்ள ப்ளூரல் ஃபார்ம் மாதிரி தான் முடிக்கணும், ஹைன்ல தான் முடியணும் கண்டிப்பா. அப்ப ராமச்சந்திரஜி அப்படிங்கறவங்க நம்மளோட ஒரு பெரியவங்களா இருப்பாங்க, எல்டர் पर्सनா இருக்காங்க. சோ அதனால ஹமாரே அப்படினா எங்களுடைய, அவர் அப்படிங்க அர்த்தம். அத்யாபக்னா ஆசிரியர், டீச்சருக்கு சொல்றோம். நீங்க பண்டித் ஜி அப்படினும் யூஸ் பண்ணலாம். ராமச்சந்திரஜி ஹமாரே எங்களுடைய ஆசிரியர், ராமச்சந்திரஜி இஸ் आवर டீச்சர். இதுதான் நான் ஒரு பேசிக்கா நான் கொடுத்திருக்கிற ஒரு 10 சென்டென்சஸ். இப்போ உங்களுக்கான டெஸ்ட் குவெஷன் 3 கொடுக்கிறேன், அத மறக்காம அதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹிந்தில கொடுத்துருவேன், இதே போல இங்கிலீஷ், அப்படி இல்லனா தமிழ்ல நீங்க எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் நான் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கற ஒரு திருப்தி எனக்கு இருக்கும். சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ உங்களுக்கான டெஸ்ட் குவெஷன் பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கான டெஸ்ட் குவெஷன். இத மறக்காம இந்த மூணு குவெஷனுக்கான ஆன்சரையும் கமெண்ட் செக்ஷன்ல தமிழ் இல்லனா இங்கிலீஷ்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வன் யக் புஸ்தக் तुम्हारे लिए नहीं है, யக் புஸ்தக் तुम्हारे लिए. இதுதான் வந்து நம்மளுக்கான பிரணவம். இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படினாலே அதுக்கான மீனிங் என்ன அப்படினு உங்களால கண்டுபிடிக்க முடியும். யக் புஸ்தக் तुम्हारे लिए नहीं है, இதுக்கான ஆன்சரை சொல்லுங்க. सेकेंड वन तुम्हारा घर कहाँ है,
tumaragar இது வந்து tumara அப்படின்றது அந்த pronoun word tumaragar kaha hai இதற்கான ஆன்சரியும் சொல்லுங்க third one mera dost mujhse bada hai mera dost mujhse bada hai இதுல வந்து mera அப்படின்றது pronoun word தான் ரொம்ப முக்கியம் இது தெரிஞ்சிச்சனாலதான் அந்த சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படினா அதுக்கு முக்கியம் இந்த வேர்ட் அப்ப mujhse இது தெரிஞ்சிச்சனா இது ஃபுல்லா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் mera dost mujhse bada hai இப்போ இது மூணுத்துக்கான ஆன்சரியும் எப்படி வரும் அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருந்திருக்கும் அப்படி நம்பறேன் அந்த 3 வீடியோஸையும் நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படினாலே ஈஸியா pronoun-அ வந்து ஹிந்தில கத்துக்க முடியும் அதுக்கான प्रीवियस வீடியோஸ்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அது மட்டும் இல்லாம எபிசோட் வைஸ் பிளேலிஸ்ட் லிங்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதையும் போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்க फ्रेंड्सும் கூட மறக்காம நம்மளோட வீடியோஸ ஷேர் பண்ணுங்க இதுல வந்து வவல்ஸ் கான்சோனன்ட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துறோம் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்புல்லா இருக்கலாம் சோ ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சோ தட் இதுதான் என்னுடைய பெரிய எனர்ஜியா இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு லைக் அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே फ्रेंड्स பை வீட்ல இருப்போம் மொழியாளனைவோம் தன்யவாத் இதுவரைக்கும் நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி